வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று அச்சரகணித பின்னங்களை வகுத்தல் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவுகளாக நிகர்மாற்றை அறிவர், அச்சரகணித பின்னங்கள் தொடர்பான வகுத்தல்களை செய்வர். அச்சரகணித பின்னத்தின் நிகர்மாறு பற்றி பார்ப்போம். இரு எண்களை பெருக்கும் போது பெருக்கம் ஒன்று எனின் அவற்றில் ஓர் எண் மற்றைய எண்ணின் நிகர்மாறு அல்லது பெருக்கல் நேர்மாறு எனப்படும். ஆம், இங்கே நான்கை நான்கில் ஒன்றால் பெருக்கும் பொழுது ஒன்று பெறப்படுகிறது. எனவே இங்கு நான்கின் நிகர்மாறு நாலில் ஒன்று. இவ்வாறே நான்கின் ஒன்றின் நிகர்மாறு நான்கு என கூற முடியும். ஏழில் மூன்று தர மூன்றில் ஏழு, இவை இரண்டையும் பெருக்கும் பொழுது எமக்கு ஒன்று பெறப்படுகிறது. ஏழு ஏழால் வகுபடும், மூன்று மூன்றால் வகுபடும், எனவே விடை ஒன்று. இங்கு நாம் ஏழில் மூன்றின் நிகர்மாறு மூன்றில் ஏழு என எழுத முடியும். ஏழில் மூன்றை மூன்றில் ஏழால் பெருக்கும் பொழுதுதான் எமக்கு ஒன்று பெறப்படுகிறது. எனவே ஏழில் மூன்றின் நிகர்மாறு மூன்றில் ஏழு. அவ்வாறே மூன்றில் ஏழின் நிகர்மாறு ஏழில் மூன்று என கூறலாம். எட்டில் எக்ஸ், எட்டின் கீழ் எக்ஸ் பெருக்கப்படும் பொழுது ஒன்று பெறப்படும். எனவே இங்கும் எட்டில் எக்ஸின் நிகர்மாறு எட்டின் கீழ் எக்ஸ். அவ்வாறே எட்டின் கீழ் எக்ஸின் நிகர்மாறு எக்ஸின் கீழ் எட்டு. எக்ஸக வையின் கீழ் வை சக மூன்று தரம் வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வை. இவற்றினை சுருக்கினால் எக்ஸக வையும் எக்ஸக வையும் சுருக்கப்படும், வைசக ஒன்றும் வைசக ஒன்றும் சுருக்கப்படும், விடை ஒன்று பெறப்படும். எனவே ஒன்று மற்றதன் நிகர்மாறாக காணப்படுகிறது. அதாவது எக்ஸக வையின் கீழ் வைசக மூன்றின் நிகர்மாறு வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வை என எழுதலாம். அவ்வாறே மாற்றி நாம் சொல்லலாம், இந்த வைசக மூன்றின் கீழ் எக்ஸக ஒன்றின் நிகர்மாறு அவ்வாறே வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வையின் நிகர்மாறு எக்ஸக வையின் கீழ் வைசக மூன்று என எழுத முடியும். அதாவது இதன் நிகர்மாறு இதாக காணப்படுகிறது, அவ்வாறே இதன் நிகர்மாறு இது என்றும் நாம் கூற முடியும். அச்சரகணித பின்னங்கள் அவற்றின் நிகர்மாற்றை எழுதுவோம். நாலில் ஒன்று, இதனை எதால் பெருக்கினால் ஒன்று வருமோ அதுதான் நிகர்மாறு. எனவே நாம் இந்த நாலில் ஒன்றை இதன் தலகுகளான நாளால் பெருக்கினால்தான் ஒன்று பெறப்படும். எனவே இதன் நிகர்மாறு நான்கு. இரண்டு வையின் கீழ் வைசக மூன்றின் நிகர்மாறு, அதாவது இதை தலகுகளாக எழுதினால் வைசக மூன்றின் கீழ் இரண்டு வை. பிசக கியூவின் கீழ் பிசக கியூ சக ஆர் இன் நிகர்மாறு, இவற்றை தலகுகளாக எழுதுவோம். பிசக கியூ சக ஆரின் கீழ் பிசக கியூ என அமை. உதாரணம் ஒன்று, இரண்டு எக்ஸின் கீழ் ஏழு வை அரண இரண்டின் கீழ் ஏழு எக்ஸ் வை. இதனை சுருக்குவதற்கு முதலில் வினாவை எழுதுவோம். நாம் இரண்டின் கீழ் ஏழு எக்ஸ் வையை அதன் நிகர்மாறை எழுதி பெருக்குவதன் மூலம் இதுக்கான விடையை நாம் பெற முடியும். இதன் நிகர்மாறு தலகுகளாக எழுத வேண்டும், அதாவது ஏழு எக்ஸ் வை மேலே வரும், இந்த இரண்டு கீழே வரும். இனி நாம் சுருக்க முடியும். ஏழு வையால் சுருக்கினால் எக்ஸ் முறை. இனி நாம் இந்த இரண்டையும் இரண்டையும் வகுப்போம். பெருக்குவதன் மூலம் விடை பெறப்படும். எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம். எனவே இதற்கான விடை எமக்கு எக்ஸ் வர்க்கமாக அமைகிறது. உதாரணம் இரண்டு, பி வர்க்கம் சக ஆறு பி சக எட்டின் கீழ் பி வர்க்கம் சய நான்கு பி பி சய ஐந்து பி வர்க்கம் அரண பி சக நான்கு தரம் பி சக இரண்டு கீழ் பி சய ஐந்து பி தரம் பி சக பி. இதனை சுருக்குவோம், வினாவை எழுதுவோம். முதலில் நாம் பி வர்க்கம் சக ஆறு பி சக எட்டினை காரணிப்படுத்துவோம்.
மேலும் பி வர்க்கம் சய 4 பிபி சய 5 பி வர்க்கம் இதனையும் காரணிப்படுத்துவோம். பின்பு அரண காணப்படுகிறது. எனவே இதன் நிகர்மாற்றை எழுதி பெருக்குவதன் மூலம் இதற்கான விடையை நாம் பெற முடியும். முதலில் நாம் காரணியை காண்போம். பி வர்க்கம் சக 6 பி சக 8 காரணிப்படுத்துவதற்காக நாம் இந்த பி வர்க்கத்தினை இங்கு பி பி என எழுத முடியும். இந்த 8 4 2 என எழுத முடியும். இதை பெருக்கினால் இந்த 8 நமக்கு புறப்படுகிறது. இவை இரண்டையும் பெருக்கினால் இந்த பி வர்க்கம் புறப்படுகிறது. நாம் குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த 6 பி பெற வேண்டும். ஆம், இதை பெருக்கினால் 2 பி, இதை பெருக்கினால் 4 பி, சுருக்கும் பொழுது நமக்கு 6 பி பெறப்படும். எனவே இதன் காரணியாக நாம் பி சக 4 தரம் பி சக 2 என எழுத முடியும். இனி நாம் இதனை காரணிப்படுத்துவோம். அதற்காக இவ்வாறு எழுதுவோம். அதாவது பி வர்க்கத்தை பி தர பி, 5 பி வர்க்கத்தை 5 பி பி என எழுத முடியும். இங்கே மைனஸ் காணப்படுகிறது. எனவே நாம் இவற்றுள் ஏதாவது ஒன்றுக்கு சய அடையாளம் போட வேண்டும். இங்கே சய 4 பிபி காணப்படுகிறது. எனவே இதனை குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த சய 4 பிபி பெறப்பட வேண்டும். அதற்காக இங்கே சய 5 பி சக பி என எழுத முடியும். அதாவது இதை குறுக்காக பெருக்குவோம். சக பிபி, இதை குறுக்காக பெருக்குவோம். சய 5 பிபி, இதனை சுருக்கினால் நமக்கு சய 4 பிபி பெறப்படும். எனவே இதன் காரணி பி சய 5 பி பி சக பி என எழுத முடியும். இங்கே எழுதப்பட்டுள்ளது. இனி நாம் இதனை நிகர்மாற்றை எழுதி பெருக்குவோம். இவ்வாறு பெறப்படும். அதாவது தலைகளாக மாற்றுவோம். இனி நாம் பொது காரணிகளால் வகுப்போம். இவ்வாறே நாம் சுருக்க முடியும். ஒரு முறை இதையும் சுருக்கினால் ஒரு முறை. இனி நாம் பெருக்குவோம். 1 தர 1 விடை 1. எனவே இதற்கான விடை எமக்கு 1 அமைகிறது. உதாரணம் 3. வைவர்க்கம் சய 2y சக 1 கீழ் வைக்கணம் சய 8y வர்க்கம் அரண வைவர்க்கம் சக 2y சய 3 கீழ் வை சய 8. இதனை சுருக்குவோம். வினாவை அப்படியே எழுதுவோம். இங்கே நாம் வைவர்க்கம் சய 2y சக 1 காரணிப்படுத்த வேண்டும். மேலும் வைக்கணம் சய 8y வர்க்கத்திலிருந்து நாம் பொது காரணியை வேறாக்க முடியும். அதாவது வை வர்க்கத்தினை இங்கே நாம் பொதுவாக எடுக்க முடியும். மேலும் வை வர்க்கம் சக 2y சய 3 காரணிப்படுத்த முடியும். எனவே அதனை நாம் காரணிப்படுத்துவோம். முதலில் நாம் இதனை காரணிப்படுத்துவோம். அதற்காக வை வர்க்கம், எனவே வை தர வை 1, எனவே 1 தர 1. இங்கே சய காணப்படுகிறது. எனவே சய 1 சய 1 என எழுத வேண்டும். இதனை பெருக்கினால் சய 1 தர சய 1 சக 1 அமையும். குறுக்காக பெருக்கி சுருக்கினால் அதாவது சயவை சயவை சுருக்கும் பொழுது சய 2y. எனவே இதன் காரணியாக வை சய 1 தரம் வை சய 1 என எழுத முடியும். இவ்வாறு அமையும். இதில் நாம் பொது காரணியான வை வர்க்கத்தை வெளியால் எடுத்தால் வை வர்க்கம் தரம் வை சய 8 என அமையும். இனி நாம் இதனை அதாவது இதனை காரணிப்படுத்துவோம். வை வர்க்கம், எனவே வை தர வை 3 காணப்படுகிறது. எனவே 3 தர 1 3 நமக்கு சய 3 புறப்பட வேண்டும். எனவே இவை இரண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நாம் சய அடையாளம் போட வேண்டும். இங்கே 2y காணப்படுகிறது. அதாவது சக 2y காணப்படுகிறது. எனவே குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது சக 2y புறப்பட வேண்டும். அதற்கமைய இதன் காரணி வை சக 3 வை சய 1 என அமையும். இவ்வாறு புறப்படும். இனி நாம் இதனை நிகர்மாற்றாக எழுதி பெருக்குவதன் மூலம் விடையை பெறுவோம். இதன் நிகர்மாறு தலைகீழாக அமைகிறது. இனி நாம் பொது காரணிகளால் வகுப்போம். வை சய 8 ஒரு முறை, வை சய 1 வை சய 1 ஒரு முறை. இனி நாம் வகுக்க முடியாது. எனவே நாம் பெருக்கி விடையை போடுவோம். வை சய 1
ஒன்றால் பெருக்க வேண்டும், மீண்டும் மூன்றால் பெருக்க வேண்டும். எனவே வை சை ஒன்று என அமையும். பகுதியில் வைவர்க்கம் தர வைசக மூன்று, பெருக்கப்படும் பொழுது வைவர்க்கம் தரம் வைசக மூன்று என அமையும். எனவே இதற்கான விடை வைசய ஒன்றின் கீழ் வைவர்க்கம் தரம் வைசக மூன்று என்பதாகும். உதாரணம் நான்கு, வைவர்க்கம் சய எட்டு வயின் கீழ் வைவர்க்கம் சய நான்கு வை சய ஐந்து தர வைவர்க்கம் சக இரண்டு வை சக ஒன்றின் கீழ் வைக்கணம் சய எட்டு வைவர்க்கம் அரண வைவர்க்கம் சக இரண்டு வை சய மூன்றின் கீழ் வை சய ஐந்து. இதனை சுருக்குவோம். முதலில் வினாவை எழுதுவோம். இங்கு இதற்கு நாம் பொதுக்காரணியை வேறாக்க முடியும். அவ்வாறே இதற்கும் நாம் பொதுக்காரணியை வேறாக்க முடியும். இதனை நாம் காரணிப்படுத்த முடியும். அவ்வாறே இதனையும் நாம் காரணிப்படுத்த முடியும். இதனையும் நாம் காரணிப்படுத்த முடியும். பின்பு நாம் இதன் நிகர்மாற்றை எழுதி பெருக்குவதன் மூலம் விடையை பெறலாம். முதல் நாம் காரணியை எழுதுவோம். அதாவது வைவர்க்கம் சய நான்கு வை சய ஐந்தின் காரணியை காண்பதற்காக இவ்வாறு எழுதியுள்ளோம். வைவர்க்கம் எனவே வை தர வை என்று எழுதப்பட்டுள்ளது. சய ஐந்து எனவே சய ஐந்து சக ஒன்று என எழுதப்பட்டுள்ளது. இதனை பெருக்கும் பொழுது சய ஐந்து புறப்படும். வையையும் வையையும் பெருக்கும் பொழுது இந்த வைவர்க்கம் புறப்படும். குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த சய நான்கு வை புறப்பட வேண்டும். பெருக்குவோம். இதனை பெருக்கினால் வைதர ஒன்று சக ஒரு வை, வைதர சய ஐந்து சய ஐந்து வை, சுருக்கினால் சய நான்கு வை அமையும். எனவே இதன் காரணியாக வை சய ஐந்து தரம் வைசக ஒன்று என எழுத முடியும். வைசய ஐந்து தரம் வைசக ஒன்று. வைவர்க்கம் சய எட்டு வையிலிருந்து வையை நாம் பொதுவாக எடுத்தால் வை சய எட்டு, அதாவது வைதரம் வைசய எட்டு என அமையும். இனி நாம் வைவர்க்கம் சக இரண்டு வைசக ஒன்றினை காரணிப்படுத்த வேண்டும். அதற்காக இவ்வாறு எழுதுவோம். அதாவது வைவர்க்கம் இனி வை வை ஒன்று எனவே ஒன்று தர ஒன்று ஒன்று. இதனை குறுக்காக பெருக்கி கூட்டும் பொழுது எமக்கு இரண்டு வை பெறப்படும். எனவே இதன் காரணியாக வைசக ஒன்று தரம் வைசக ஒன்று என எழுத முடியும். வைசக ஒன்று தரம் வைசக ஒன்று. இதில் அதாவது வைக்கணம் சய எட்டு வைவர்க்கத்தில் வைவர்க்கத்தினை நாம் பொதுவாக எடுக்க முடியும். எனவே வைவர்க்கம் தரம் வைசய எட்டு என எழுத முடியும். இனி நாம் இவற்றினை பொதுக்காரணியால் சுருக்க முடியும். இந்த வையால் வைவர்க்கத்தை சுருக்கினால் வைமுறை, வைசய எட்டால் இந்த வைசய எட்டினை சுருக்குவோம் ஒரு முறை. இனி நாம் வைவர்க்கம் சக இரண்டு வை சய மூன்றின் காரணியை காண்பதற்காக இவ்வாறு எழுதுவோம். அதாவது வைவர்க்கம் எனவே வை வை, சய மூன்று எனவே மூன்று சய ஒன்று என எழுதுவோம். இவற்றினை பெருக்கும் பொழுது சய மூன்று புறப்படும். குறுக்காக பெருக்குவோம். சுருக்கினால் இந்த சக இரண்டு வை புறப்பட வேண்டும். பெருக்குவோம். சய வை இதனை பெருக்குவோம். சக மூன்று வை, சுருக்கினால் சக இரண்டு வை புறப்படுகிறது. எனவே இதன் காரணியாக வை சக மூன்று தரம் வை சய ஒன்று என எழுத முடியும். இனி நாம் இதன் நிகர்மாற்றை எழுதி பெருக்குவோம். இவ்வாறு அமையும். இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம். வைசய ஐந்து இங்கேயும் வைசய ஐந்து காணப்படுகிறது. மேலும் வகுக்க முடியாது. எனவே எமக்கு வைசக ஒன்று தொகுதியிலும் பகுதியில் இந்த வை தர வைசக மூன்று தர வைசய ஒன்று என்று அமையும். எனவே இதற்கான சுருக்கலாக வைசக ஒன்றின் கீழ் வை தர வைசக மூன்று தர வைசய ஒன்று என அமையும். இதுவரை கற்றதன் சாரம்சமாக, இரு எண்களை பெருக்கும் போது பெருக்கம் ஒன்று எனின் அவற்றில் ஓர் எண் மற்றைய எண்ணின் நிகர்மாறு அல்லது பெருக்கல் நேர்மாறு எனப்படும். ஒரு அச்சரகணித பின்னத்தால் வகுக்கும் போது அதன் நிகர்மாட்டினால் பெருக்கலாம். நன்றி.